ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் பார்ட்டி. போன வாட்டி நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு மினி ஃப்ரிட்ஜ் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து இதை செட் பண்ணி காமிச்சேன். இது வந்து பார்ட் டூ. இந்த ஐஸ் பாக்ஸை வச்சு நம்ம பர்மனெண்ட்டாக எப்படி ஒரு மினி ஃப்ரிட்ஜ் செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து 1.5-2 அடி ஐஸ் பாக்ஸு. இது வந்து கேரியர், அப்புறமா ஃபில்டர் எல்லாமே நான் போன வீடியோவில் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத காமிச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னா, இப்போ இதுக்கு தேவையானது க்ளூ கன், ஷோல்டரிங், அப்புறமா கட்டிங் பிளேயர், அப்புறமா இது வந்து தெர்மோமீட்டர், நம்மளுக்கு கூலிங் வந்து எத்தனை டிகிரியில் இருக்குங்கிறத காமிச்சு கொடுக்கும். அப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு வேணும். இது மேல் ஸ்டாக்கெட், இது வந்து ஃபீமேல் ஸ்டாக்கெட். ஃபீமேல் ஸ்டாக்கெட், மேல் ஸ்டாக்கெட், இது ரெண்டுமே தேவை. நம்ம வந்து இதான் இந்த வயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும் அதுக்காக. இது வந்து 12 வோல்ட்டில் தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ இது வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இது நம்ம அந்த கேரியர் செட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கிறோம். கேரியர் வந்து இங்கே வந்துடும். இங்கேருந்து நம்ம வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கில் வந்து அப்படியே ஒரு கட்டிங் பண்ணிக்கலாம். ஷோல்டரிங் கண்ணை வச்சு இந்த மார்க் அப்படியே நான் கட்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்ட் டூ வீடியோ. இது வந்து லென்த்தாக போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் அங்கங்கே கொஞ்சம் ஸ்ட்ரக் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ நான் உள்ள டோட்டலாக கட் பண்ணிட்டேன். இப்போ அந்த வந்து கட் பண்ண கேப் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எம்சியில் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கவர் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த ஐஸ் இந்த உள்ள கூலிங் போகும்போது அந்த கூலிங் வந்து வெளியே போகக்கூடாது, அதுக்காக தான் அந்த மாதிரி. இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு 2 ஹவர்ஸ் போயிடுச்சுன்னா நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து கேரியர் செட் பண்ணிக்கலாம். ட்ரை ஆன பிறகு நம்ம இது கேரியர் செட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் போயிடுச்சுன்னா நல்லா ட்ரை ஆயிரும். எம்சில் வந்து எல்லாம் எதுவாக இருந்தாலும் நல்லா கிச்சன்னு பிடிச்சிக்கிறோம், நல்லா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். ஆ ஓகே, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே உள்ள பக்காவாக கொண்டு போகணும். ஸோ இது இப்படி தான் நல்லா ஃபிக்ஸடாக செட் பண்ணிட வேண்டியது. ஸோ உள்ளே இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே இருந்தால் நம்மளுக்கு வந்து ஐஸு அந்த கூலிங் எல்லாமே உள்ளே வரும். இது உள்ளக்க வந்து நம்ம வந்து என்ன வேணுமோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம தர்மக்கோல்லே பண்ணலாம், அது பர்மனெண்ட்டாக இருக்காது. ஐஸ் பாக்ஸில் பண்ணோம்னா நம்ம பர்மனெண்ட்டாக ரெகுலராக என்ன வேணுமோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்னோட சொந்த ஒரு யூஸ்க்காக ஆகிக்கிறோம். இப்போ இன்னரில் நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு, அவுட்டரில் ஒரு நட்டு ஒன்று டைட் பண்ணணும். ஸோ இதான் அந்த நட்டு. உங்களுக்கு எந்த ஸ்க்ரூக்கு எந்த ஸ்க்ரூ நட்டு இதுக்கு செட் ஆகுதோ அதை போட்டுக்கலாம். மினி ஃப்ரிட்ஜ்
ஸ்ட்ரென்த்ஸ். இப்போ இது வந்து ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாட்டமில் சின்ன சின்ன கேப் இருக்கும், அந்த கேப் இல்லாத அளவுக்கு நம்ம க்ளூ வச்சு எல்லாமே அந்த கேப்பை கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ளூ கவர் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஒயர் செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி சுற்றி நம்ம க்ளூ கவர் பண்ணிட்டோம்னா அந்த ஹேர் கூலிங் வந்து இதை விட்டு வெளியே போகாது கேப்பில். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அது கவர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒயர் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயர் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டையுமே செப்பரேட்டாக எடுக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ஃபீமேல் கனெக்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். அதாவது ரெட் ஒயர் செப்பரேட்டாக, அப்புறமா பிளாக் ஒயர் செப்பரேட். இதுதான் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்னு சொல்கிறது. இதை நம்ம செப்பரேட் பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபீமேல் கனெக்டர், இது வந்து ஃபீமேல் கனெக்டர். நம்ம இது உள்ளே வந்து பாசிட்டிவ் ஃபஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம், அப்புறமா நெகட்டிவ் கனெக்ட் பண்ண போகிறோம். என்டர் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இது போல் நம்ம கனெக்ட் பண்ணோம், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் செப்பரேட் செப்பரேட்டாக வரணும். இப்போ இந்த ஓவராக இருக்கிற வயர்லாம் ரோல் பண்ணிடலாம் ஒரு சைடு. ஓவராக இருக்கிற வயர்லாம் அப்படியே ரோல் டேப் வச்சு நம்ம டேப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கனெக்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்காக க்ளூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மினி ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து தெர்மோமீட்டர், கூலிங் எத்தனை டிகிரிங்கிற இருக்கிறதுங்கிறத காமிச்சு கொடுத்துரும். இது வந்து அதோட சென்சர், இதான் நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். இது வந்து வெளியே இருக்கும் நம்மளுக்கு. இங்கே ஒரு ஹோல் பண்ணியிருக்கிறேன் ஷால்டரிங்கால், இது வந்து அப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான், இப்போ இதில் இருக்கிற அந்த சின்ன ஹோலை நம்ம கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மினி ஃப்ரிட்ஜ் இப்போ ரெடி பண்ணியாச்சு. செக் பண்ணுற டைம் வந்துருச்சு. இப்போ நான் இதை எப்படி பண்ணியிருக்கிறேங்கிறத அது உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்சைடு இங்கேருந்தா நம்மளுக்கு உள்ளே அப்படியே கூலிங் ஆகும். உள்ளே நமக்கு என்ன தேவையோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த கேரியருக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும், நல்லா ஓவர் கூலிங் இல்லாமல் மீடியம் கூலிங் கிடைக்கும். இது வந்து தெர்மோமீட்டர், எவ்வளோ கூலிங் இருக்குங்கிறத இதில் வந்து டிஸ்பிளே காமிச்சு கொடுக்கும். இது இங்கே தான் கேரியர் பண்ணியிருக்கிறேன், சைடில் ஸ்க்ரூ பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், இப்போ தான் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 12 வோல்ட் அடாப்டர். இந்த அடாப்டர் தான் அது கனெக்ட் பண்ண போகிறோம்.
இப்போ அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு, ஃப்ரிட்ஜ் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து இன்னரில் செக் பண்ணி பார்க்கலாம் கூலிங்கான ஹேருக்கு வருதான்னு. உள்ள நினச்ச மாதிரி நல்லாவே ஹேர் வருது, நல்லாவே ஹேர் வருது. இப்போது தெர்மோமீட்டரில் வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ வந்து ஒரு கிளாஸில் ஐ தண்ணி வச்சு பார்க்கலாம் எத்தனை பர்சன்ட் கூலிங் ஏறுதுன்னு. உள்ள ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன், இப்போ வந்து எத்தனை பர்சன்ட் கூலிங் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி வச்சு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு, 34லேருந்து 32 மாறிடுச்சு. அதாவது இப்போ நம்ம வந்து இது ஒரு 8 ஹவர்ஸ் இது ஓட விட்டோம்னா இப்போ வந்து 31 நிற்கிது, படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ 31 நிற்கிது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 4% 5% வந்துடும். அதுக்கு மேலே வந்து ஓவர் கூலிங் ஆகணும்னா அது முடியாது, அவ்வளோதான். நம்ம இது வந்து ஓவர் கூலிங் இல்லாமல் ஒரு நார்மல் கூலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, 28.7 டிகிரி கூலிங்க்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது கரெக்டாக 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி கூலிங் ஓரளவுக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்குது, என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கூலிங் ஆயிருக்குன்னு. வாவ், சூப்பர், செம்ம, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. ஓகே, இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிற ஐஸ் வாட்டர் மாதிரியே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது வந்து நல்லா பிடிச்சிருக்குது. இது வந்து இந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் ஒர்த்தம் தான் சொல்லுவேன், அது நல்லா யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா, இந்த பால் பாக்கெட்டு, அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸு, வாட்டர் பாட்டில், அப்புறமா உங்களுக்கு தேவையான திங்க்ஸு, காய்கறி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்போ வேணாலும் நம்ம இது ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா காம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற எந்த ஒரு ஐட்டமும் இதில் கெடாது, நல்லா மீடியமான கூலிங்லேயே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.